வெல்கம். இந்த வீடியோல நாம மைக்ரோசாஃப்ட் அஷூர் பத்தி பார்க்கலாம். அஷூர் பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த வீடியோல நாம ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வை கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அஷூர் பத்தி பார்க்கலாம். அப்புறமேட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் ஆஃப் அஷூர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக நம்ம கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ பாருங்க, யூசர் வந்துட்டு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் மூலமா. இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கூகுள்ஸ் ஜிமெயில், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் வந்துட்டு ஓன்டு பை கூகுள். ஸோ ஜிமெயிலோட யூசர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைல்ஸை வந்துட்டு எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் எந்த டிவைஸில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் வியா இன்டர்நெட். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, காஸ்ட், குளோபல் ஸ்கேல், பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட், ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அஷூர் வந்துட்டு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர், இது வந்து நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ஓன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அஷூர், மோர் தென் 500 கம்பெனிஸ் வந்துட்டு அஷூரோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. அஷூரில் வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அஷூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல்னே சொல்லலாம். ஸோ அஷூர் தான் வந்து மார்க்கெட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ செகண்டுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு க்யூரியாசிட்டி வருதுல, ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா வந்துட்டு AWS. ஸோ இதோட கம்பேரிசன் அஷூருக்கும் AWSக்கும் என்னென்ன கம்பேரிசன் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஷூர் பார்த்தீங்கன்னா வந்து 5 times சீப்பர் தென் AWS. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கம்பேரிசன் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். AWS லான்ச் பண்ணி நிறைய வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு அஷூர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அஷூர் வந்துட்டு February 1, 2010 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அஷூர் வந்துட்டு ஃப்ரீ டு ஸ்டார்ட், அதுக்கப்புறமேட்டு பேப்பர் யூஸ் மாடலும் இருக்குது. நம்ம எந்தெந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இது மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, C++, நோட், ஜாவா, எக்ஸெட்ரா. கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மேசிவ் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து அஷூருக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 90 டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. மோர் தென் 140 கண்ட்ரீஸில் வந்து இது சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் நம்ம ஈஸி வேர்ட்ஸில் சொல்லணும்னா அஷூர் வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர், இது வந்துட்டு ஏகப்பட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு வியா இன்டர்நெட். அஷூரோட ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 ரெக்கமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ஃபோன் நம்பர், கார்ட் டீடைல்ஸ், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூசர் நேம், இல்லைனா கிட்ஹப் அக்கௌண்ட். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனோடனே 13,300 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பேடு சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கிரெடிட்ஸ் வந்துட்டு ஓவர் ஆனாலும், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு 30 days வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டாலும் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுமான்னு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் பே பண்ணி அப்கிரேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரீ சர்வீஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 1 year வந்து ஃப்ரீ சர்வீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சர்வீசஸும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல, மோர் தென் 25 சர்வீசஸ் வந்துட்டு 1 year வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பேடு சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா வந்துட்டு பே ஆஸ் யூ கோ ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த சர்வீஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் 1 year யூஸ் பண்ணிக்கலாம். சில சர்வீசஸ் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேடு சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ அக்கௌண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 1 year வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மோர் தென் 25 ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது. இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் அஷூரோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு காமிக்கிறப்போ இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 months வந்து நம்ம ஃப்ரீ சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பை பண்ணுறதா இருந்தாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சர்வீசஸ் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 year வந்துட்டு ஃப்ரீ சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அஷூர் அஷூரில் எப்படி ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நம்ம சேனலில் அஷூரை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.